சிம்பு என்கிற சிலம்பரசனை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு ரெண்டு இல்லைனா மூன்று முறையாச்சும் இவரை பற்றின பிரச்சனைகள் எங்கேயாச்சும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இவர் ஒரு சிறந்த கலைஞர் அப்படிங்கிறத பலரும் மறந்துடுறாங்க. சிம்பு ஒரு சினிமா நட்சத்திரமாக மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சனைகள்லையும் அதிகமாக குரல் கொடுத்தவர். இவர் கடந்து வந்த பாதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிலம்பரசன் தேசிங்கு ராஜேந்திரன் இதுதான் சிம்புவோட இயற்பெயர். பிப்ரவரி 3, 1983 பிறந்தார். பிறந்த 2 வயசில் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 12 படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு. இவர் 2002 தனது தந்தை டி ராஜேந்திரன் இயக்கத்தில் தனது தாய் உஷாவோட தயாரிப்பில் வெளியான காதல் அழிவதில்லை படம் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். சிலம்பரசன் நடிகர் மட்டும் இல்லைங்க, பாடலாசிரியர், பாடகர், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர், நடனமாடுபவர் மற்றும் சமூக போராட்டங்களில் ஈடுபாடு கொண்டவர்னு பல அவதாரங்களை எடுத்திருக்காரு. கடந்த சில வருஷங்களாகவே இவரோட பெயர் கெடும்படி பல சம்பவங்கள் நடந்துருச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு எதிராக பல வழக்குகளும் பதியப்பட்டிருக்கு. இருந்தாலும் இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் தன்னோட சினிமா வாழ்க்கையை தான் நினச்சது போல் நடத்திக்கிட்டு இருக்காரு சிலம்பரசன். இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பல காதல் கதைகள் இருந்தாலும் உண்மையான காதலை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் தவிச்சிட்ருக்காரு. காதல் அனுபவங்களை அதிகமாக கொண்டு இருப்பதால் இவர் நடிக்கிற படங்களில் காதல் காட்சிகள் அற்புதமாக இருக்கும். கோவில், தொட்டிஜயா, மன்மதன், வல்லவன், விண்ணை தாண்டி வருவாயா, செக்கச்சிவந்த வானம் முதல் ஈஸ்வரன் வரைக்கும் இவர் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. இதில் வல்லவன் திரைப்படத்தில் இயக்குனராக அறிமுகமானார். தனக்குன்னு ஒரு ஸ்டைல் அமைப்பை கொண்டுள்ள சிலம்பரசன் தன்னோட வாழ்க்கையில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரசிகர்களையும் சம்பாதிச்சிருக்காரு. ஆனால் தற்போது பல பிரச்சனைகளுக்கு இடையில் இவர் நடிச்சிட்டு இருந்த மாநாடு திரைப்படம் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த திரைப்படம் ரசிகர்களை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இது வேறு லெவலில் இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இவர் ஒரு படத்துக்கு சராசரியாக 5-8 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குறாரு. இவரோட மொத்த சொத்து மதிப்பு 250 கோடிகள் வரைக்கும் இருக்கும். டி நகர் மாசிலாமணி தெருவில் தான் சிம்புவோட வீடு இருக்குது. சென்னையில் பிறந்த இவர் தனது படிப்பை டான் போஸ்கோ, சீனி வேளாங்கண்ணி, செயின்ட் ஜான்ஸ், சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு பல பள்ளிகளில் படிச்சிருக்காரு. லயோலா கல்லூரியில் தனது கல்லூரி படிப்பை நிறைவு செஞ்சு முழு நேர தொழிலாக சினிமாவில் இறங்கிட்டார். சிம்புக்கிட்ட ஏகப்பட்ட கார் மற்றும் பைக்குகள்லாம் இருக்குது. அதில் இவருக்கு ரொம்ப பிடிச்சது BMW X6, RDQ7 மற்றும் BMW பைக்குன்னு எல்லாத்தையுமே தேடி தேடி வாங்கி வச்சுருக்காரு. இதை தவிர்த்து ஏராளமான வாகனங்களையும் வச்சுருக்காரு. இவர் 2006 கலைமாமணி விருதை தமிழக அரசின் மூலமாக வாங்கினார். அதை தவிர்த்து நடிப்புக்கும் நடனத்துக்கும் பாடலுக்காகவும் இவர் பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இவருக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் தலை அஜித்குமார். மாதிரி பிரச்சனை மூலமாக குரல் கொடுத்து சிலம்பரசன் சாதாரண நடிகர் மட்டும் இல்லாமல் மக்களோட வழியை புரிஞ்சுக்கிற நல்ல மனுஷன் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்காரு. இவருக்கு எதிராக இருக்கிறவங்க இவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இவர் உண்மையிலேயே ஒரு சமூக அக்கறையுள்ள கலைஞன்.